Unit 1, first lesson, two gentlemen of Verona, author H.J. Cronin, paragraph Pakla. Two gentlemen of Verona describes the mature behavior of two young brothers. So, Nicola and Jacobo abdingra, two young brothers, rendu chinna pasanga irukanga, and the pasangaludaya mature behavior. So, and the chinna vayasalayum, and the pasangaludaya, and the avungaludaya, and the nadavadikkala pathi da, in the kadaila, author vandha namakku solli irukkaru. They were Nicola, aged 13, and Jacobo, 12. So, adhula Nicola age vandha, 13 years and Jacobo Nudia age 12 years. They sold wild strawberries to the narrator on the outskirts of Verona. So in the rend pasangalum, adavada Nicola and Jacobo, ivanga rend perum avanga enna pandranga na strawberries vikkranga, kaatla velaye koodiya strawberries vandu vikkranga. Yaarukku vikkranga na to the narrator, nammudaiya author ku vikkranga. So, எங்க விக்கறாங்க அப்படினா வெரோனா அப்படிங்கறது ஒரு சிட்டி ஒரு நகரம் அந்த சிட்டிக்கு வெளியில அவங்க விக்கறாங்க அதுதான் ஆன் தி அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் வெரோனா அப்படினு சொல்றாங்க தி நெக்ஸ்ட் மார்னிங் அடுத்த நாள் காலையில தி நரேட்டர் saw the two boys in Verona doing shoe signing job so அடுத்த நாள் காலையில பார்த்தோம் அப்படினா நம்மளுடைய நரேட்டர் யாரை பார்க்கறாங்க அப்படினு பார்த்தோம்னா அந்த two boys நிக்கோலா அண்ட் ஜாக்கோபோ பார்க்கறாங்க அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படினு சொல்லி பார்த்தோம்னா ஷூ பாலிஷ் வந்து போட்டுட்டு இருக்காங்க சோ அந்த வேலைய செய்றாங்க முத நாள் வந்து அவங்க ஸ்ட்ராபெரிஸ் வித்துட்டு இருந்தாங்க அடுத்த நாள் காலையில பார்த்தோம்னா அவங்க அந்த ஷூ சைனிங் ஜாப பண்ணிட்டு இருக்காங்க they also did various jobs such as selling fruits distributing newspapers and guiding tourists சோ அவங்க பல வேலைகள் பார்க்கறாங்க அதுல என்னென்ன வேலைகள் அப்படினு பார்த்தோம்னா பழங்கள் விற்கிறது நியூஸ் பேப்பர்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றது அண்ட் டூரிஸ்டா வரவங்களுக்கு கைட் பண்றது இந்த மாதிரியான வேலைகள் வந்து பாக்குறாங்க தி பாய்ஸ் வார் ஹெல்ப்ஃபுல் டு தி நரேட்டர் டியூரிங் ஹிஸ் ஸ்டே இன் தி சிட்டி சோ இந்த ரெண்டு பசங்களும் அதாவது நிக்கோலா அண்ட் ஜாக்கோபோ அந்த அவங்க ரெண்டு பேருமே வந்து நம்மளுடைய நரேட்டருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க சோ அவர் சிட்டில இருக்கிற வரைக்கும் In return, the narrator took the boys to a tiny village in his car. So, avanga narrator ku romba helpful ah irundadanaala nammaludaiya narrator enna pandraru appadina andha rendu pasanga boys avangala enga alichittu poraru na avarudaiya car la or village ku alichittu poraru reaching the place the boys hurried into a villa hospital so avanga enga poranga appadina or hospital poranga so a nurse told the narrator that the elder sister was suffering from tb ipa anga ponadukku apparam da nammude narrator ku theriya varudhu enna appadina and the nurse vandu solra அந்த பசங்களுடைய அவங்களுடைய சிஸ்டர் வந்து டிபி நோயினால அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தே விடோடு ஃபாதர் வாஸ் கில்ட் இன் த வார் ஸோ நிக்கோலா அண்ட் ஜாக்கோபோ அவங்க ரெண்டு பேருடைய ஃபாதர் வந்து பார்த்தோம் அப்படின்னா வார்ல அதாவது போர்ல கொல்லப்பட்டுட்டாங்க ஸோ அவங்களுடைய அம்மா ஏற்கனவே இறந்து போயிட்டாங்க தே ஹவுஸ் வாஸ் ஆல்சோ டெஸ்ட்ராய்டு இன் த வார் ஸோ போர் நடந்ததுனால அவங்களுடைய வீடும் என்னாச்சு அப்படின்னா வீடும் வந்து பாம் பிளாஸ்ட்னால என்னாச்சு அழிஞ்சு போச்சு தே வேர் வார் விக்டிம்ஸ் த நர்ஸ் செட் தட் த பாய்ஸ் ஒர்க்டு ஹார்ட் டு பே ஃபார் த ட்ரீட்மெண்ட் ஸோ இப்போ இந்த பசங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ எதுக்காக அப்படின்னா அவங்களுடைய சிஸ்டருடைய மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக இந்த நரேட்டர் ஃபெல்ட் தட் த வார் ஹேட் நாட் ப்ரோக்கன் தி ஸ்பிரிட் ஸோ நரேட்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த போர் வந்து அவங்களுடைய அந்த ஸ்பிரிட்டை வந்து ஒன்றும் கெடுத்துடல அப்படின்னு சொல்கிறாரு ஸோ என்ன அப்படின்னா த டூ யங் பாய்ஸ் வேர் ரியலி த ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா ஸோ வெரோனாவில் அந்த ரெண்டு பசங்களும் ரியலி ஒரு ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்கிறாங்க எதனால் அப்படின்னா ஸோ போர் வந்து அவங்களுடைய வாழ்க்கையை ரொம்பவே அவங்களோட வாழ்க்கையில் அதிகப்படியான ஒரு சோகத்தை கொடுத்தாலும் அந்த சோகம் அவங்களோட மனசை வந்து புரோக்கன் பண்ணலை அவங்க வந்து ஒரு இதாக ஃபீல் பண்ணலை ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க பல வேலைகள் செஞ்சு அவங்களோட சிஸ்டரை வந்து காப்பாற்றுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க Their selfless action gives promise of greater hope for human society. So, இந்த மாதிரி தன்னலமில்லாத சேவை அப்படிங்கிறது மனித சமுதாயத்துக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் அப்படின்னு நம்மளுடைய ஆத்தர் பிலீவ் பண்ணுறாரு நம்பிக்கை வைக்கிறாரு